தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் அதிக அளவில் தளர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ள இந்நேரம்தான் மிகுந்த சவால் நிறைந்த காலகட்டம் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அண்டை மாநிலங்களில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதாகவும் அம்மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்குள் நோய் தொற்று பரவாமல் இருக்க அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகர் ஐயா வைகுண்டம் கோவிலில் புரட்டாசி மாத திருவிழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இன்று நடைபெற்ற தேரோட்ட விழாவில் பங்கேற்ற மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் கா பாண்டியராஜன் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகளில் தேர் வலம் வந்தது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பாண்டியராஜன், அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தமிழகத்தில் 10 இடங்களில் அகழாய்வுப் பணிகள் நடைபெற உள்ளது என தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சட்டங்களின் மூலம் பெரிய நிறுவனங்களில் மட்டும்தான் பயன்பெற முடியும் என்றும், விவசாயிகளுக்கு பலன் இல்லை என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விவசாயிகள் சங்கமம் என்ற மாநில மாநாடு நடைபெற்றது. அதில் பேசிய கே எஸ் அழகிரி, விவசாயிகளை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதே நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் EVKS இளங்கோவன், தனுஷ்கோடி ஆதித்தன் ஆகியோர் பங்கேற்று பேசினர். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் குன்னத்தூர் பகுதியில் சென்னையிலிருந்து சென்ற கண்டெய்னர் லாரியும் புதுச்சேரியிலிருந்து வந்த காரும் இன்று நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். விபத்து குறித்து மாமல்லபுரம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் உள்ள சர் சாயாஜிராவ் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் கொரோனா நோயாளிகளுக்கு சற்று வித்தியாசமாக சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. அவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக பாடல் இசைத்தும் வாய்விட்டு சிரித்தும் யோகா செய்ய கூறியும் மருத்துவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மருத்துவமனையின் நிர்வாகத்தின் இந்த செயல்பாட்டிற்கு நோயாளிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அசாமின் குவஹாத்தியில் உள்ள காமக்யா கோவில் 7 மாதங்களுக்கு பின் வழிபாட்டிற்காக திறக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அக்கோவிலின் நிர்வாக குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளது. எனினும் பக்தர்கள் பரிகாரம் எதுவும் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.